வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ எடுத்தது வந்து பிப்ரவரி 14ங்க, ஆனால் நான் இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன் இதை. பிப்ரவரி 14 அப்படிங்கிறதுனால கேக்கு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நாங்கள் கேக் வாங்கினோம். ஆனால் எங்கே கட் பண்ணுறது தான் தெரில. சரி, சூசைட் பாயிண்ட் இருக்கும், அங்கவே வந்து நம்ம பிப்ரவரி 14 செலப்ரேட் பண்ணிடலாம், வேலண்டைன்ஸ் டேவன்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் குரங்குகள் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் அங்கேயும் கட் பண்ண முடியலைங்க. பசுமை பள்ளத்தாக்க பொறுத்த வரைக்கும் கார்ஜியஸ் வியூ இருக்குமா அப்படின்னா அது மட்டும் கிடையாதுங்க, நிறைய மங்கீஸ் இருக்கும். நம்ம அங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கேக்கும் கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோங்க. இங்கேருந்து பார்த்தா வைகை டேம் தெரியுமா, பட் நாங்கள் போன பிற வந்து ஃபுல்லாக பனியாக தாங்க இருக்குது. கையில் இதே வச்சுக்காத, கையில் சூசைட் பாயிண்ட் போகிற அந்த வே இருக்கு இல்லைங்க, அங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஹோம்மேட் சாக்லேட்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. கண்ணாடி இருக்குது, பிராண்டட் கண்ணாடி கிடையாதுங்க, நார்மல் கண்ணாடி தான். நம்ம வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஆஃப்டர்நூன் டைம்ங்க, மார்னிங் வந்து நம்ம ரெசார்ட்லேயே சாப்பிட்டோம், ஆஃப்டர்நூன் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹோட்டல்ஸுமே நல்லா தாங்க இருக்கும். இதுங்க ரெண்டும் நம்ம வீட்டு மங்கிங்க, என்ன சேட்டை பண்ணுதுங்க பாருங்க. அடுத்து நாம போன இடம் வந்து கோக்கர்ஸ் வாக்குங்க. 1872 வந்து லெப்டினன்ட் கோக்கர் அப்படிங்கிறவர் தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால அவரோட பெயராலேயே வந்து இதை கோக்கர்ஸ் வாக் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இது கொடைக்கானல் ஏரியிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்குங்க. இயற்கை விரும்பிகள் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். நல்ல நீண்ட நீளமாக வளைந்த பாதைகளோடு அங்காங்கே அழகிய மரங்கள் மற்றும் பூக்களோட இந்த இடம் காட்சியளிக்குங்க. இங்கே ஒரு தொலைநோக்கி இருக்குங்க, அதை வழியாக வந்து நம்ம பள்ளத்தாக்கோட அழகையும் மலை இறக்கத்தில் அமைந்துள்ள அந்த நகரங்களையும் கண்டு களிக்கலாம். கோக்கஸ் வாக்கில் வந்து நம்ம நுழையிறதுக்கு நுழைவு சீட்டு பண்ணணுங்க. வாங்கின கேக்கே அட்லீஸ்ட் இங்கேயாவது நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓப்பன் பண்ணோங்க. நல்லாவே வந்து டேமேஜ் ஆயிருந்தது கேக்கு. நாங்கள் வந்து ப்ராப்பராக கரெக்டாக எடுத்துகிட்டு போகலன்னு நினைக்கிறேன் கடையில், அதனால வந்து பரவாயில்ல கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட் பண்ணோங்க. Very good. Happy birthday. Happy birthday. Happy birthday. John, cut panna. Happy Valentine's Day. Wow. Cut, cut. Lara. நீ ஒரு கட் பண்ணு. ஹாப்பி கையை வச்சு கட் பண்ணு. விடு விடு, அது கட் பண்ணு, கட் பண்ணு. ஹாப்பி வேலண்டைன்ஸ். புடிச்சுக்க புடிச்சுக்க. நான் வெட்டி கொடுங்க. எல்லாரையும் கை தட்டிப்பியா? நான் தட்டிருக்க, எல்லாம் கை தட்டுங்க. வேலண்டைன்ஸ் டேயை செலிப்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த கேக்கை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு எல்லாரும் வந்து சிரிச்சுக்கிட்டு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கேக்கை சாப்பிட்டு அப்படியே நிலக்கடலை கொடைக்கானல் வந்து சாப்பிடலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நிலக்கடலையும் வாங்கி சாப்பிட்டோங்க. கொடைக்கானலில் நிலக்கடலை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு வழியாக ஆடி அசைஞ்சி வாக்கிங்கை முடிச்சுக்கிட்டு கோக்கஸ் வாக்கில் இருந்து வெளியில் வந்துட்டோங்க. கோக்கஸ் வாக்லயே டீ சாப்பிட்டவங்க, ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. இந்த டீ கடைக்காரரை பார்த்தா மலையாளத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருப்பாருங்க, அவர் மாதிரியே இருந்தார். உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்லங்க, அது மாதிரி போல இருக்கு.
கோக்கஸ் வாக்குக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த லேக் இருக்குங்க. லேக்கில் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இங்கே வந்து போர்வை வாங்கினோங்க. இங்கே ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா எல்லா ஷாப்லேயுமே ஒரே ப்ரைஸ் தான் இருக்கும். இவங்க சங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு கடையில் 1000 ரூபாய் சொன்னாங்கன்னா அடுத்த கடையிலையும் 1000 ரூபாய் தான் சொல்லுவாங்க. நம்ம வேணால் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒன்று ரெண்டு கடைங்க வந்து இதில் இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அங்கே வேணால் கொஞ்சம் பேரம் பேசி வாங்கலாங்க. ஆனால் பெரிய அளவில் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது. நாங்கள் அப்படி பேரம் பேசி ஒரு போர்வை வந்து என்னோடய சிஸ்டருக்கு வாங்கினோம். ரெண்டு கேக்கு வாங்கணும் இல்லைங்க. அந்த செகண்ட் கேக்கை வந்து நாங்கள் ஹோட்டலில் போயிட்டு கேம்ப் ஃபயர் இருந்தது அங்கே கட் பண்ணி சாப்பிட்டோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் நமக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபுட் வந்து இங்கே தான் இருந்தது. இங்கே சாப்பிட்டுட்டு நம்ம நேராக மதுரை போயிட்டு அப்படியே நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிட்டோங்க. கொடைக்கானல விட்டு கீழே போகும்போது நமக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குங்க. ஆன் த வேல நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். போகும்போது வாங்கினோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. போற வழியில வேகமா காரை ஸ்டாப் பண்ண சொன்னோம். எதுக்குன்னா வந்து அந்த கடையில கொடுக்காப்புலி விட்டது. அது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது ரேராக தான் வேறு கிடைக்கும் இல்லைங்க. அதனால் நாங்கள் இங்கே வாங்கி சாப்பிட்டோம். அப்படியே பக்கத்தில் இளநீ கடையெல்லாம் வேறு இருந்ததுங்க. பசங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்ததுங்க. மதுரை போயிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போனோங்க. எங்களுக்கு மதுரையில் ரொம்ப பிளான் கிடையாது. ஒன் டே பிளான் தாங்க இருந்தது. இது வந்து குமார் மெஸ்ஸுங்க. மதுரை அப்படின்னாவே சாப்பாடு அப்படிங்கிறது தான் ஒரு ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வரும். நாங்களும் அதுக்காக தான் வந்தோம். போகிற வழியில் அப்படியே ஊருக்கு போகாமல் மதுரை வந்ததே சாப்பிட்றதுக்கு தான். அதனால் வந்து குமார் மெஸ்ஸில் வந்து இங்கே நல்ல பிரியாணி கறி தோசை எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோங்க. ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இல்லை இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிரியாணியெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்கங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கறி தோசை சாப்பிட்டோம், மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம், அப்புறம் சிக்கனும் சாப்பிட்டோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம பன்னீர் சோடாவை குடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையோங்க, ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஃபினிஷிங் டச்சாக அப்படியே ஒரு பன்னீர் சோடாவையும் குடிச்சிட்டு வெளியில் வந்தால் சோம்பும் பொரியரிசிங்க அரிசியை வந்து வறுத்து வச்சுருப்பாங்கள்ல அதுவும் இருந்தது. அதையும் அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து விடை பெற்று கிளம்பிட்டோங்க. மதுரை வந்துட்டோம். மதுரையில் வந்து ஜிகர்தண்டா சாப்பிடாமல் போனால் எப்படி அப்படிங்கிறதுனால தேடி ஃபேமஸ் ஜிகர்தண்டா வந்தவங்க. அந்த கடையிலேயே நாங்கள் மட்டும்தாங்க இருந்தோம். ஒரு வழியாக வந்து ஜிகர்தண்டா வந்துருச்சு. அது எல்லாரும் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. மதுரை ஜிகர்தண்டா மதுரை ஜிகர்தண்டா தாங்க. சரி, ஜிகர்தண்டாவோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இன்னொரு மோர் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை சி டேக் கேர், பை பாய், கீப் ஸ்மைலிங்க.